வணக்கம், இது டெய்லி ட்ரீட் 24/7. உலக நாயகன் கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கு. ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் நிறுவனம் சிவகார்த்திகேயனுடைய அமரன், நடிகர் சிம்புவுடைய 48வது படம் தக் லைஃப் உள்ளிட்ட படங்களை தயாரிச்சிட்ருக்கு. கமல்ஹாசன் விக்ரம் படத்தோட ஹிமாலய வெற்றிக்கு அப்புறம் நட்சத்திர நடிகர்களோட படங்களை தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இந்நிலையில் இந்த நிறுவனத்தோட தரப்பிலிருந்து புது அறிக்கை ஒன்று இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அதில் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படங்களுக்காக எந்த ஒரு காஸ்டிங் ஏஜென்ட்டுகளையும் நாங்கள் நியமிக்கவில்லை என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் தயாரிக்கும் திரைப்படங்களில் வாய்ப்பு வாங்கி தருவதாக வரும் செய்திகள் எவ்வகையில் உங்களை வந்தடைந்தாலும் அதை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். எங்களது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனத்தின் பெயரை அனுமதியின்றி பயன்படுத்தி மோசடிகளில் ஈடுபடுபவர்கள் மீது சட்ட ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன் மூலம் எச்சரிக்கிறோம் அப்படின்னு அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கு.